கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த செய்தியை கேட்கிற அத்தனை பேரையும் வாழ்க வருக என்று வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர்தாமே இந்த நாளில ஆமென் தமிழ் டிவி சார்பாக வேதாகம விளக்க உரையை நாம் கேட்க போகின்றோம். வேதத்தின் வசனங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்த வெளிச்சத்தின்படி விளக்குவது அவசியமாய் இருப்பதாய் நாம் நினைக்கின்றோம். அதனால ஒவ்வொரு பகுதியாய் நாம் பார்க்கலாம். இன்றைக்கு பாகம் ஒன்றை பார்க்கலாம், வேதாகம விளக்க உரை. இந்த நாளிலே நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு ஆதியாகம் புஸ்தகம் முதல் அதிகாரம் முதல் வசனம். ஆதியாகம் முதல் அதிகாரம் முதல் வசனம் இப்படியாய் பரிசுத்த வேதாகமம் திறக்கிறது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று துவங்குகிறது. இந்த வசனத்தை நாம் நம்ப வேண்டும். இதை நம்புகிறவர்கள் அப்படியே ஏற்றுக்கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். காரணம், முதல் வசனத்திலேயே குளறுபடி கர்த்தர் செய்யவே மாட்டார். கர்த்தர் இந்த காரியங்களில மிகவும் தெளிவாய் நம்மோடு கூட பேசுகிறவராய் இருக்கின்றார். ஆனா ஏராளமான வேதாகம கல்லூரிகள், வேதாகம பண்டிதர்கள் இதுல ஏராளமான குழப்பங்களையும் தங்கள் எண்ணங்களையும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த நாளில நாம் இதை குறித்து நாம் தியானிக்க போகின்றோம். வேதாகமம் விளக்க உரை, வேதாகமத்தை நாம் விளக்க போகின்றோம். வசனத்தை நாம் புது அர்த்தம் சொல்வதல்ல, வேதாகமத்தின் அர்த்தத்தை வெளிப்படுத்த போகின்றோம். கண் திறக்கப்பட்டவர்களுக்கு இது பாக்கியமாய் இருக்கட்டும். முதலாவதாக ஆதியாகம புஸ்தகம் முதல் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இப்ப இந்த வசனத்துல ஐந்து பகுதிகள் இருக்கின்றன, ஐந்து பகுதிகள் இருக்கின்றன. முதலாவதாக ஆதியிலே, அடுத்ததாக தேவன், மூன்றாவது வானம், நான்காவது பூமி, ஐந்தாவது சிருஷ்டித்தார். இதை குறித்து தான் நாம் இப்பொழுது பார்க்க போகின்றோம். ஒவ்வொன்றாக நாம் பார்க்க ஆரம்பிப்போம். கர்த்தர் முதலாவதாக ஆதியிலே என்ற வார்த்தையிலே பரிசுத்த வேதாகமம் ஆரம்பிக்கின்றது. ஆங்கிலத்துல இந்த பிகினிங் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பிகினிங் ஆதியிலே என்றால் என்ன? முதலாவது இதை குறித்து நாம் கொஞ்சம் தெளிவு பெறலாம். இந்த விளக்க உரை என்ன கொடுக்கின்றது? ஆதியிலே, அப்ப ஏதோ ஒரு காலத்துல, ஆதியிலே என்றால் என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு காலம், ஒரு கட் ஆஃப் டைம், அந்த ஒரு காலத்துல ஒரு புள்ளியிலிருந்து இப்பொழுது துவங்குகிறது என்ற அர்த்தம். அப்படியே ஓடிக்கிட்டே இருப்பதல்ல, ஆதியிலே என்ற ஒரு கட் ஆஃப் பீரியட். அந்த கட் ஆஃப் பீரியட்ல நமக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுக்கிறவராய் இருக்கின்றார். ஹல்லேலூயா. இந்த நாளில தேவன் நமக்கு சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அப்ப இந்த முழு வேதாகமும் இந்த நேரத்துல இருந்துதான் நமக்கு ஆரம்பமாகிறது. அப்ப இந்த ஆதியிலே என்பதற்கு இரண்டு வகையாய் நாம் பிரித்து பார்க்கலாம். ஒன்று ஆதிக்கு முன், இரண்டாவது ஆதிக்கு பின். ஆதிக்கு முன்னும் இருக்கின்றது, ஆதிக்கு பின்னும் இருக்கின்ற, அப்பதான் ஆதியிலே என்ற வார்த்தை நம்ம தோக்க முடியும். அப்ப இந்த ஒரு புள்ளி வருவதற்கு முன்னாலேயும் பின்னாலேயும் ஒரு வாழ்க்கை அல்லது ஒரு காலங்கள் இருந்திருக்கலாம். அப்ப இந்த ஆதிக்கு பின் சரித்திரம் வரிசையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வரிசையா முதல் நாள், இரண்டாவது நாள், இப்ப இந்த நாள்ல இப்படி, இந்த பிள்ளைக்கு இப்படி, எல்லா காரியங்களும் வரிசையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல நம்முடைய கற்பனைகளை புகுத்தவே முடியாது. முதல் வசனத்துக்கு இரண்டாம் வசனத்துக்கு ஆயிரம் ஆயிரம் வருஷம், இதெல்லாம் நம்ம ஒன்ற ரீல். ஏராளமான ஒருவேளை அவங்க படிச்சவங்களா இருக்கலாம், மிகவும் அறிவாளிகளா இருக்கலாம், ஆனா ஏன் கண்ணை மறைக்கூடாது? பிசாஸ் அவர்கள் கண்ணை மறைச்சிருக்கலாம். அவர்கள் பெரிய பெரிய புக் எழுதியிருக்கலாம். காரணம், அவங்க கிட்ட நிறைய பணம் இருந்தது, அதை ஸ்பான்சர் பண்ண ஏராளமான பேர் கடைச்சிருப்பான். அதனால அவர்கள் சொன்னது உண்மையாயிடுமா? அதுக்கப்புறம் அவர்கள் ஆயிரம் லட்சக்கணக்கான பிரதிகளை பிரிண்ட் பண்ணி உலகம் முழுவதும் இருக்கிற வேதாம கல்லூரிகளுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. அதோடு கூட சில பண உதவிகளையும் கொடுத்துட்றாங்க. அப்ப என்ன ஆயிடுச்சு? அதுக்கப்புறம் வர அந்த கல்லூரிகளை நடத்துறவங்களாம் கண்ணை மூடிட்டு அவங்க சொல்றது அப்படியே நம்புறாங்க, அப்படியே பிரிச்சு பண்றாங்க. அதை படிச்சுட்டு வர பிள்ளைகள் என்ன ஆகுது? அவங்க சர்ச்சு நடத்துறாங்க, அதே இதை அப்படியே வாமிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ வழி வழியாய் காலம் காலமாய் வாந்தி எடுத்தது தான் ஏராளமான குழப்பங்கள், ஏராளமான. இப்ப வேதம் ஒரு காரியத்தை தெளிவாய் சொல்லுகிறது. வேதம் ஒரு காரியத்தை தெளிவாய் சொல்லும் பொழுது அதை ஏன் நம்ம தெளிவாய் எடுத்துக்கொள்ளக்கூடாது?
அதற்குள்ள என்னுடைய கற்பனை வேண்டாம். நான் இப்ப என்ன சொல்லுகிறேன், ஆதி இலை என்ற ஒரு வார்த்தை வருகிறது. ஆதி இலை என்று ஒரு வார்த்தை வந்தா அது ஒரு புள்ளியை குறிக்கின்றது, ஒரு காலத்தை குறிக்கிறது. இந்த நாள் என்று வைத்துக் கொள்ளுங்க, இந்த நாள் என்று வைத்துக் கொண்டா இந்த நாளுக்கு முன்னால ஒரு நாள் இருக்கு, பின்னால் ஒரு நாளுக்கு இல்லாம இந்த நாள் வரவே வராது. இதுதான் அறிவு, அறிவுக்கு ஞானத்துக்கு ஆவிக்கு எல்லாவற்றுக்கும் பொருந்தக்கூடியதா இருக்கணும். நம்முடைய கர்த்தர் சாதாரணமாக ஒரு காரியத்தை சொல்ல மாட்டார். அப்ப என்ன, ஆதிக்கு முன் ஆதிக்கு பின், ஆதிக்கு பின்னால ஆதிய ஆதியிலே தேவன் என்ற வார்த்தைக்கு பின்னால சரித்திரங்கள் தெளிவாய் இருக்கிறது. இதுல நம்ம கற்பனைகளை புகுத்தக்கூடாது, ரீல் விடக்கூடாது, ரீல் விட. சரி, ஆதிக்கு முன்னால என்ன, ஆதிக்கு முன்னால வேதம் சொல்லல, மனிதனுக்கு தெரியாது, பூமி இல்லாத காலம். ஏனென்றால் ஆதியிலே தேவன் பூமியை சிருஷ்டித்து, அதுக்கு முன்னால என்ன இருந்தது, அதுக்கு முன்னால என்ன இருந்தது என்று சில இடங்களில சில மறைவாய் சொல்லப்பட்டவைகளை வைத்து நம்ம பெரிதாய் மாற்றவே முடியாது. அப்ப பூமி இல்லாத காலம் முதலாவது. அப்ப முன் நடந்ததாக யாரோ சொன்னதை யாரோ நம்பிட்டு இருக்கிறாங்க, அதுக்கு ஏராளமான புத்தகங்கள். இப்ப பாருங்க, இதுதான் குழப்பம். நமக்கு ஆதிக்கு முன் மனிதனுக்கு தெரியவே தெரியாது, ஏன்னா பூமி இல்லை. பூமி இல்லை, பூமி இல்லாத போது வானங்கள் இருந்திருக்கலாம், பரலோகம் இருந்திருக்கலாம், இதெல்லாம் கர்த்தர் நமக்கு தெளிவாய் சொல்லவில்லை. ஒரு சில காரியங்களை ஒரு சில இடங்களில் மறைத்து சொன்னதாய் சொல்லப்பட்டது உண்மை, ஆனால் அவைகள் தெளிவாயில். அப்ப நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது என்ன, ஆதிக்கு முன் ஆதிக்கு பின். அப்ப ஆதிக்கு முன் நம்ம வேதத்தின்படி கொடுக்கப்பட்ட சில வசனங்களை வைத்து நாம் சொல்லுவோம் என்றால் என்ன சொல்லலாம் அப்படின்னு நானும் யோசித்தேன். உங்களுக்கு உபயோகமா இதை குறித்து நான் பேச விரும்புகின்றேன். ஆதிக்கு முன் என்ன இருந்தது, என்ன இருந்திருக்க முடியும், என்ன இருந்திருக்க முடியும்? இப்ப வேதத்தின் அடிப்படையில பார்த்தோம் என்றால் ஆதிக்கு முன் என்ன இருந்திருக்க முடியும்? முதலாவது நம்ம கண்களில் தெரிகிறது, பரலோகத்தை குறித்து சொல்லலாம். காரணம், பிதாவின் வீடு என்று ஒன்று இருக்கிறது என்று வேதம் சொல்லுகின்ற யோவான் 14:2 என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகின்றார். அப்ப ஆதிக்கு முன்னால இந்த வீடு இருந்திருக்கணும், இல்லைன்னா நம்முடைய ஆண்டவர் எந்த இடத்துல இருந்து இதை சிருஷ்டித்தார் என்ற கேள்விக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது. அப்ப ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார், அவர் பரலோகத்தின் தேவனாய் இருந்திருக்க வேண்டும். காரணம், இயேசப்பாத்தை அவர் ஒப்பு கொடுக்கிறார், அது கரெக்ட்னு சொல்ற, பரலோகத்துல தேவன் பிதா பரலோகத்துல இருக்கிறார் என்று அவரே சொல்லிட்டார் மத்தேயுவில். அதனால ஆதியில தேவன் பரலோகத்துல இருந்திருக்க வேண்டும். அப்ப பிதாவின் வீடு ஒன்று ஆதிக்கு முன் இருந்திருக்க வேண்டும். அப்ப ஆதிக்கு பின்னால என்ற வார்த்தை வரும்போது பிதா என்று ஒருவர் உண்டாக்கிட்டார். இப்ப இந்த பிதா தான் ஆதியில ஆதிக்கு முன், நல்ல கவனிங்க, ஆதிக்கு முன்னால பரலோகம் இருந்திருக்கணும். அந்த பரலோகத்துக்கு சொந்தக்காரர் பிதா. இந்த பிதா யார் என்று நம்ம பின்னால பார்க்க போறோம். இந்த பிதாவோடு யார் இருந்திருப்பா, தூதர்கள் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த தூதர்களை குறித்து எசேக்கியேல் 28:14-15 சொல்லும் போது, நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு, தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன், அக்னிமயமான கற்களின் நடுவே உலாவினார். இது வந்து ஒருவேளை நம்ம படிக்கும் போது ஆதிக்கு முன் இருந்த ஒன்று ஒரு நிலையை குறித்து சொல்லப்பட்டதாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அப்ப ஆதிக்கு முன்னால பிதா இருந்தார், அவரோடு கூட வார்த்தை இருந்தது, அவரோடு கூட அவருடைய ஆவி இருந்தது, தேவனுடைய ஆவி இருந்தது. அப்ப இந்த மூவரும் ஒருவராய் இருந்தார்கள், பிதா வார்த்தை ஆவி. இப்ப எனக்குள்ள மூவர் இருக்கும், நான் இருக்கிறேன், என்னுடைய வார்த்தை இருக்கிறது, இதை எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறீங்க. என்னுடைய வார்த்தைக்கு ஒரு ஆவி இருக்கின்றது, எனக்குள்ளே ஆவி இருக்கிறபடினால் என்னுடைய வார்த்தை எத்தனையோ 1000 கிலோமீட்டர் தாண்டி எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்படி என்றால் என்னுடைய வார்த்தைக்கு ஒரு ஜீவன் கிடைக்கிறது. அப்ப எனக்குள்ளே ஆவி ஆத்மா சரீரம் இருக்கு, அது போல பிதாவுக்கும் ஆவி ஆத்மா சரீரம் இருக்கிறது. அவருடைய அது வேதத்துல தொடர்ந்து வருகிறது, முதல் வசனத்துல பிதா
ரெண்டாவது வசனத்துல வார்த்தை வருகிற, மூன்றாவது வசனம் ரெண்டாவது வசனத்துல ஆவி வருகிற, மூன்றாவது வசனத்துல வார்த்தை வருகிற, இதை இதை யாரும் மறுக்கவோ அது இதான் விளக்கம் கொடுக்குறது. அப்ப தேவனிடத்துல தேவன் என்ற ஒரு கண்டென்ட், தேவன் என்ற பிதா, தேவன் என்ற அவருடைய பரலோகத்தில் வாசம் செய்கிறவர், அவருக்குள்ளாய் இருக்கிறது மூவர், அந்த அத பிதா வார்த்தை ஆவி இருக்கு. இதை நாம டிஸ்பியூட் பண்ண முடியாது. ஏனென்றால் 1 யோவான் 5:7 இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, பரலோகத்தில் சாட்சியிடுகிறவர்கள் மூவர் பிதா வார்த்தை பரிசுத்த ஆவி என்பவர்களே, இம்மூவரும் ஒன்றாக இருக்கிறார். எனக்குள்ளே இருக்கிற மூன்று நான் பிரித்து இப்போ அனுப்புகின்றேன். இந்த வசனத்தை கேட்கிறவர்கள் எல்லாம் என் வார்த்தையை மட்டும்தான் கேட்குறாங்க, ஒருவேளை என்னுடைய சரீரத்தை பார்க்கலாம், ஆனால் அவர்களுக்குள்ளே என்னுடைய வார்த்தையை நான் பிரித்து அனுப்பிச்சிருக்கேன். என்னுடைய ஆவிக்குள்ளாய் நான் இருக்கிறபடினால, நான் ஜீவிக்கிறபடினால, எனக்குள்ளே சுவாசம் இருக்கிறபடினால, நான் ஆவியை என்னுடைய வார்த்தையை பிரித்து அனுப்புகிறேன். நான் ஜெபிக்கும் போது ஆவியை பிரித்து கொடுக்கின்றேன். நான் சிலர் மேல கைகளை வைக்கும் போது அது என்னுடைய சரீரத்தினுடைய ஏவுதலாக இருக்கின்றது. இது எனக்கே ஒரு சாதாரண அல்பமான இந்த மனிதனுக்கே இருக்கும்போது அந்த சராசரங்களை படித்த தேவனுக்கு கண்டிப்பா உண்டு. அப்பனா ஆதிக்கு முன் நம்ம பார்க்கிற காரியங்கள் என்ன என்றா, தூதர்கள் இருக்கிறாங்க, ஆவியானவர் இருக்கிறாரு, இவைகளை எல்லாம் பார்த்துட்டோம். அப்ப முதலாவது அங்க ஆதியிலே என்ற வார்த்தையை பார்த்தோம். ஆதியில இந்த பிகினிங், அது என்பது ஒரு புள்ளி என்று பார்த்தோம். அந்த புள்ளியிலிருந்து ஆதிக்கு முன் ஆதிக்கு பின் என்று பார்க்கிறோம். ஆதிக்கு பின்னால சரித்திரங்களை எழுதப்பட்டிருக்கிற வேதத்துல அது எல்லாருக்கும் தெரியும், அதுக்கு விளக்கம்னு என்று தனியா தர வேண்டியதில்லை. இப்படி நம்ம பார்த்தோம் என்றா, ஆதிக்கு முன் ஆதிக்கு பின், ஆதியிலே ஆதியிலே, சரி, 5 வசனங்களை 5 வார்த்தைகளை கொண்டது முதல் வசனம் என்று சொன்னேன். முதலாவது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். நல்லா இப்ப கவனிப்போம், ஆதியிலே என்ற பிகினிங் ஒரு புள்ளி, ஒரு புள்ளிகளே, அதுக்கு முன்னால பின்னால காலங்கள் இருந்தது இருக்கணும், அப்பதான் அந்த புள்ளி நிற்கும், இல்லாட்ட நிக்காது. அப்ப எடுத்த உடனே ஆதியிலே என்ற வார்த்தை அந்தரத்துல இருந்து கீழே வர்ற வார்த்தை இல்லை. அப்ப எடுத்த உடனே கத்த தப்பா சொல்ல மாட்டேன், அது தப்பா ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை, யாருக்கும் இல்லை. ரெண்டாவது வசனத்துக்குள்ள வரலாம். ரெண்டாவது வார்த்தை என்ன, ஆதியிலே தேவன். அந்த தேவன் யார்? மறுபடியும் பெரிய டிஸ்பியூட், மறுபடியும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாய் நம்ம தேவனை பார்த்து கொண்டு இருக்கோம். ஏராளமான தேவன்கள் இத்தனை ஆண்டுகள்ல உண்டாயிட்டான். ஏனென்றால் வெளியல்ல, உள்ளேயே ஒவ்வொரு மடாதிபதிகளும், ஒவ்வொரு தலைவர்களும், ஒவ்வொரு பெரிய பிரீச்சர்ஸும் ஒவ்வொரு விதமாய் தேவனை காட்டி கொண்டிருக்கிறார். அது அந்த தேவன் யார்? அந்த தேவன் யார்? அவருக்குள்ள என்னென்ன வழிகள் இருக்கின்றன? இப்ப இந்த தேவன் என்ற வார்த்தையை ஒரு சின்ன விளக்குவரையை நான் கொடுக்கின்றேன். நம்ம பெருசா எதுவும் யாரையும் யாரோடும் பெயர் கொடுக்க வேண்டியதில்லை. முதலாவதாக இந்த தேவன் யார்? ஆதியிலே தேவன், இந்த இவ்வளோ பெரிய பூமியும் அண்ட சராசரங்களை படைத்தவர் யார்? யார் இவரை குறித்து நம்ம எல்லாரும் தெரிந்திருக்க வேண்டும். தேவனை தெரியாம நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியாது, பரலோகத்துக்குள்ள போக முடியாது. ஒன்றானும் நீ தேவனும் நீர் அனுப்பினவருமாகி இயேசு கிறிஸ்து அறிவதே நித்திய ஜீவன். ஏன்னா கத்தரை யாருன்னு தெரியாம அவர் வீட்டுக்கு எப்படி போக முடியும்? நம்ம அவரை தெரிந்தா தானே அவர் வீட்டுக்குள்ள போய் நம்ம வாசம் செய்ய முடியும். அப்ப தேவன் யார்? முதலாவதாக இந்த தேவன் என்பது ஒரு மகா சக்தி. ஃபர்ஸ்ட், இவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், எல்ஷடாய். இதை நம்ம ஒப்புக்கொள்ளணும், இதை அங்கீகரிக்கணும், இதை ஏற்றுக்கொள்ளணும், விசுவாசிக்கணும். அவர்கள் தான் பாக்கியவான்கள். நான் ஆராதிக்கிற என் தேவன், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். என்ன மாதிரி ஓட்ட உடச்சல் இல்லை, அவர் இந்த அண்ட சராசரங்களை மேனேஜ் பண்றாரு. அவருடைய கிருபையில நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்பன்னா அவர் நான் ஆராதிக்கிற இந்த தேவன், ஆதியிலே தேவன். அந்த தேவன் ஒரு மகா சக்தி, பவர்ஃபுல், எல்ஷடாய், சர்வ வல்லம், சர்வ வல்லம். அந்த சர்வ வலமுள்ள தேவனை நானும் நீங்களும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். நம்பர் ஒன். நம்பர் டூ, இந்த தேவனுக்கு பெயர் இல்லை. இந்த தேவனுக்கு பெயர் இல்லை, மனுஷன் கொடுக்கிற பெயர் தான். ஏராளமா கொடுத்து அதான் அவருடைய பெயர்னு முத்திரை குத்திட்டோம். முத்திரை குத்தியாச்சு. இப்ப ஒரு ஒரு மிருகத்துக்கு ஒரு பெயர் கொடுக்கிறோம்,
சிங்கம் என்று லயன் கொடுத்துட்டோம். இதுவே வேர்ல்டுல அந்த லயன் அதுவே விரும்பினாலும் அது பேரை மாத்திக்க முடியாது. ஒரு எலிஃபண்ட், ஒரு கேட், டாக், இதெல்லாம் மனுஷன் வச்ச பேர். அது அது போலத்தான், அது போல தேவனுக்கும் நம்ம பேர் வச்சிட்டோம். ஆனா இதை யாரும் ஒத்துக்கிறது இல்லை. இப்ப ஒரு எத்தனையோ 30 கோடி தேவர்கள் இருக்கிறாங்க. நீங்க யோசிச்சு பாருங்களேன், அந்த கடவுள்கள், அந்த கர்த்தாக்கள் ஒரு நாளும் தங்களுக்கு பெயர் வைத்து கொண்டதே இல்லை, மனுஷன் வச்சது. தேவனுக்கு இதே தான். தேவன் வந்து தன்னுடைய நாமம் என்ன என்று கேட்கும்போது அவர் அந்த நாமத்தை சொல்லவே இல்லை, அத சமயம் மறைக்குது. தேவனுக்கு பெயர் இல்லை. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏற்றுக்கொண்டா ஏற்றுக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க, என்ன மன்னிச்சிடும். காரணம் யாத்திராவின் புஸ்தகம் 3 அதிகாரம் 14 ரொம்ப கிளியரா சொல்லுது. அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசையுடனே சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோட சொல்லுவாயாக என்று சொல்லுகிறார். தேவன் தன்னை இருக்கிறவராக இருக்கிறேன், இருக்கிறவராய் இருக்கிறேன் என்பது அவருடைய பெயர் அல்ல, அது அவருடைய தொழில், அது அவருடைய ஒரு பால்காரின்னு வச்சுக்கோங்களேன். ஏன் பால்காரி? அவர் பால் விற்கிறதுனால பால்காரி. ஒரு மீன் விற்கிறவங்கள மீன்காரின்னு சொல்கிறோம். அது மாதிரி இவர், நான் இருக்கிறவராக இருக்கேன், நான் எப்பொழுதுமே இருப்பேன், அவ்வளோதான். எனக்கு எனக்கு முடிவு என்பது இல்லை. துவக்கமும் முடிவும் இல்லாதவர் அல்லது தெரியாதவருக்கு அவர் தன்னை தைரியமாக சொல்கிறார். அப்போ அது அவருடைய பெயர் இல்லை. அதுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த அதற்கு ஒரு மொழி வாரியாக ஒரு பெயரை கொடுத்துட்டோம். இருக்கிறவராக இருக்கிறவருக்கு என்ன பெயர்? எபிரேயர்ல எகோவா, யாவே, இப்படி அவங்க சொல்ல ஆரம்பிச்சா தப்பே இல்லை, தப்பே இல்லை. அவர்களுடைய பேர் அவங்க மொழியில் அதான கொடுக்க முடியும். அப்ப நம்ம தமிழ் பைபிள்ல என்ன பண்றோம், பிதா, தேவன், ஆண்டவர், இப்படி நம்ம கொடுக்க ஆரம்பிச்சோம். இங்கிலீஷ்ல என்ன கொடுக்குறோம், காட், கிங் ஆஃப் கிங்ஸ், இப்படி பல பேர்களை நம்ம தேவனுக்கு கொடுக்குறோம். தப்பே இல்லை, தப்பு இல்லை. ஆனா புரிஞ்சுக்க வேண்டியது என்ன தெரியுமா, நம்ம நம்ம வச்ச பெயரு, மனிதன் கடவுளுக்கு வைக்கிற பெயர். கடவுளுக்கு பெயர் இல்லை. ஒரே ஒரு கடவுளாக இருந்தால் பெயரை தேவையில்லை. 30 கோடி இருந்தால் தான் அவங்களுக்கு பெயர் வேணும். ஏன்னா ஒருத்தரை ஒருத்தர் மாற்றிக்க கூடாது. வெள்ளிக்கிழமை ஒருத்தருக்கு, சனிக்கிழமை ஒருத்தருக்கு வரும், அல்லது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாளில் கும்பிட வேண்டியதாக இருப்பார். ஆனால் ஒரே ஒரு கடவுள் தான். இந்த பூமி அனைத்துக்கும் ஒருத்தர் தான் என்றால் அவருக்கு பெயரே இல்லை. அவரும் சொல்ல விரும்பலை, நான் இருக்கிறவராக இருக்கிறேன், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன். அவர் அவர் தன்னுடைய பெயரை அவருடைய உலகத்தின் உறவுகளோடு கூட இணைத்து கொண்டிருக்கிறாரே ஒழிய, தான் பெயர் இதாங்க என் பெயர்னு சொல்ல இல்லை, சொல்ல மாட்டார், சொல்ல இல்லை. அவர்கிட்ட பெயர் இல்லை, ஏன் அவர் பெயர் வைக்கணும்? அவருக்காக தனக்குடைய பெயரை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் மனுஷர்கள் கர்த்தருடைய பெயரை இணைச்சிக்கிறோம். ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன். யெகோவா யீரே, யெகோவா யீரே என்ற ஒன்று ஒன்று கர்த்தருடைய நாமம், அப்படி இப்படி நம்ம பாடுறோம், பேசுகிறோம், இதெல்லாம் தப்பே இல்லை. ஆனால் அது என்ன எடுத்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு இடத்துக்குண்டான இடம். சரி, ஆதியாகமம் புஸ்தகம் 22:14 எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா யீரே என்று பெயரிட்டோம். புரிச்சா? ஒரு இடத்துக்கு. இப்போ நம்ம நம்ம வீடு வாங்குகிறோம், அந்த இடத்துக்கு யெகோவா யீரேன்னு பேரு. இப்போ நம்ம இல்லை இல்லை என் கடவுளை யெகோவா யீரே தான். இது நம்மளுடைய ஷார்ட் கமிங், நம்ம யோசிக்கிற சின்னது. அந்த இடத்துக்கு அவன் யெகோவா யீரே என்று பெயரிட்டான். இதுதான் நடந்த காரியம். அதே போல யெகோவா நிசி, வேதத்தில் வந்த 3 காரியத்தை பற்றி சொல்லுகின்றேன். யெகோவா நிசி, யாத்திரா புஸ்தகம் 17:15 எடுத்தீங்கன்னா அது ரொம்ப கிளியராக, மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டான். இப்போ ஒரு பலிபீடம், ஒரு சின்ன ஒர்ஷிப் பிளேஸ் வச்சுக்கலாம், அதுக்கு மோசை வச்ச பேர் என்னன்னா யெகோவா நிசி. யெகோவா என்றால் மோசையை பொறுத்த வரைக்கும் ஆண்டவர். ஏனென்றால் அது யெகோவான்ற வார்த்தை அவர்களுக்குள்ளே, எபிரேய மொழி அவர்களுக்குள்ளே வந்து விட்டது. அவர்கள் கடவுளை எகோவா என்று கூப்பிட ஆரம்பிச்சார். இவர் நம்ம கூப்பிடுறோம், நல்லா ஞாபகம். அவர் சொல்லலை என் பேரை எல்லாரும் எகோவான்னு சொல்லுங்க. அப்படி சொல்லியிருந்தா இந்த பிரச்சனையே இல்லையே.
அதே முதல் அதிகாரம் முதல் வசனத்திலேயே ஆதியிலே யெகோவா வானத்தையும் பூமி சிருஷ்டித்தார் மாத்திருக்க வேண்டியதானே. யார் சண்டை போட போறா, யார் எதை கேட்க போறா? இல்ல இல்ல இல்ல, இதான் கண் திறக்கப்படுகிறவர்கள் அறிந்து கொள்வது. நம்ம முரட்டாட்டமாய் நம்முடைய இத கொள்கையை திணிக்கக்கூடாது. நல்ல நம்ம யாருமே நம்முடைய ஆண்டவருக்கு அட்வொகேட்டே இல்லை. ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சுக்கணும். கடவுளை நான் நடத்தக்கூடாது. அவர் மகா சக்தி, அவர் எல்ஷடாய், அவர் இந்த மகா சக்தி என்னை நடத்தணுமே ஒழிய என்னுடைய ஃபோர்ஸ், என்னுடைய பலத்தினால, என்னுடைய பராக்கிரமத்தினால தேவனை நடத்தக்கூடாது. இது மிகப்பெரிய பிரச்சனை கிறிஸ்தவத்துக்குள்ள வந்துச்சு. நான் நடத்துறேன், நாங்கள் எங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கு. மெஜாரிட்டியே தேவை கிடையாது. உன்னுடைய ஆண்டவரை நீ அறிந்து கொள்வது எப்பொழுதுமே சிங்கிளர் தான், சிங்கிளர் தான். ஈவன் யூ கேன் நாட் ஷேர் வித் யுவர் ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட். அதான் கரெக்ட் தியரி. அவங்க தான் அவங்களுடைய சர்வ வல்லமையை எடுத்துக்கொள்ளணும். அப்போ சர்வ வல்லமை, அப்போ இவர் எகுவா ஈரே என்பது ஒரு இடம், எகுவா நிசி என்பது ஒரு பலிபீடம். அடுத்ததாக எகோ ஷம்மா என்ற வார்த்தை எசைக்கியேல் 48:35 வாஸ்தோம்னா, ஒரு நரகம், ஒரு நகரம், சிட்டி, சிட்டி சுற்றிலும் அதன் அளவு இருந்தது. அதுக்கு எகோ ஷம்மா என்று பெயர் பெறும். அந்த முதல் சிட்டிக்கு எகோ ஷம்மா என்று பெயர் இட்டான். அப்போ எகோ ஷம்மானா ஒரு சிட்டி, எகோ நிசின்னா ஒரு பலிபீடம், எகோவா ஈரே என்றால் ஒரு இடம். அந்த இடத்துல கர்த்தருக்கு, கர்த்தருடைய பருவத்தை, அதுக்கு அர்த்தத்தையே அவர் சொல்றார். கர்த்தருடைய பருவத்தில் பார்த்து கொள்ளப்படும். கர்த்தருடைய பருவதம் சொல்லலை, உங்கள் எல்லாரையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லலை. இவ் நான் நீங்களும் வர்ஷிப் பண்ணும்போது சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி கர்த்தருடைய பருவத்தில் அது பார்த்து கொள்ளப்படும். தப்பே இல்லை, கரெக்டு. அப்போ இதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம். அப்போ முதலாவதாக ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். இந்த தேவனை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலாவதாக அவர் ஆதியிலே என்று பார்த்தோம். ரெண்டாவது தேவனை குறித்து பார்க்கின்றோம். தேவன் யார் என்று பார்க்கின்றோம். மகாசக்தி பெயர் இல்லை அவர். அடுத்ததாக அவரை குறித்து நான் ஒரு சின்ன விளக்கத்தை கொடுத்து முடிக்கின்றேன். தேவன் எப்படி இருப்பார்? தேவன் எப்படி இருப்பார்? தேவன் எப்படி இருப்பார்? உடனே நம்ம எல்லாரும் சொல்லிடுவோம், தேவன் ஆவியா இருக்கிறார். கரெக்ட். யோவான் 4:24 படி இயேசப்பா வாய் திறந்து சொன்ன தேவன் ஆவியா இருக்கிறார். 100% சரி. தேவன் என்னை உங்களையும் போல இல்லை, நம்ம மாம்ச சரீரம் இல்லை, ஆனா ஆவிக்குரிய சரீரம், ஆவி இந்த ஸ்பிரிட் பாடி என்றால் என்ன, அப்படியே அசைவாடுறது, காத்துல அசைவாடுறது இல்லை, இல்லை இல்லை, அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. அந்த அவருடைய சரீரம், அது ஆவிக்குரிய சரீரம் உண்டு, ஜென்ம சரீரம் உண்டு. அந்த ஆவிக்குரிய சரீரம், ஸ்ட்ரக்சரல் சரீரம் உண்டு. இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப தேவனுடைய சரீரத்துல அந்த ஸ்பிரிட் பாடியில அவருக்குள்ள என்ன இருக்கு? அவருக்குள்ள அந்த ஸ்பிரிட் பாடிக்குள்ள இருக்கணும்ல. இதுதான் சதையான சரீரம். இந்த சரீரம் என்று சொல்லிட்டா ஒரு பாயிண்ட் கிளியர் ஆயிடுச்சு. எனக்குள்ளே வார்த்தை இருக்கிறது, எனக்குள்ளே ஆவி இருக்கிறது. அப்ப ஆவி, ஆத்மா, சரீரம் என்று நான் சொல்லிட்டேன். அதே போல தேவனுக்கு என்ன இருக்கிறது? தேவனுக்கும் மனுஷனை போல இருக்கணும். இல்லாட்டா அவர் ஆதியாம் புஸ்தகம் முதல் அதிகாரம் 27 சொன்னது போய் ஆயிடும். நம்மை போல அவர் ஏன் நான் கேட்டோமா, நம்ம கேட்காத ஒன்றை அவரா சொல்றாரு. உங்களை போல நான் இருப்பேன், என்ன போல நீங்க இருப்பீங்க. அப்படின்னா என்ன போல தான் என் தேவன் இருப்பார். இதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய, அறிந்து கொள்ள வேண்டியது. அப்ப தேவனுக்கு ஆவி, ஆத்மா, சரீரம் உண்டு. தேவன் இடத்துல 5 காரியங்கள் உண்டு: ஆவி, ஆத்மா, சரீரம், சாயல், ரூபம். இந்த 5 உண்டு. இந்த 5 உள்ள பிதா என்னையும் அவரை போல சிருஷ்டித்தார். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இதை நம்ம புரிஞ்சுக்கணும், இதை நம்ம அறிந்து கொள்ளணும், இதை நாம் ஏற்றுக்கொள்ளணும். இல்ல அப்படி இருக்க மாட்டாரு. அவர் வந்து அவருக்கு ரூபம் இல்லை. அவருக்கு ஏன் ரூபம் இல்லை? அவருக்கு ஏன் ரூபம் இருக்கக்கூடாது? பிதாவுக்கு, ஆவியானவருக்கு ரூபம் இருக்கிறதா, பிதாவுக்கு ரூபம் இருக்கிறதா? என்னைக்காக நம்ம யோசிச்சு பார்த்துருக்கோமா? ஆவியானவருக்கு ரூபம் இல்லை, கரெக்டு. அவர் ஆவியா இருக்கிறார், ஆனா அதே ஆவிதான் பிதா இல்லை. பிதாவினுடைய ஆவி, பரிசுத்த ஆவியானவர்
பிதா பிதாவினுடைய ஆவி. இப்ப நான் இங்கே இருந்து அமெரிக்காவில் இருக்க ஒருத்தருக்காக ஜெபம் பண்றேன், என்னுடைய ஆவியில நான் ஜெபம் பண்றேன், என்னுடைய ஆவியில அந்த கொண்டான காரியங்களை விடுதலை பண்றோம். எத்தனை ஊழியர்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க, ஆவியில ஜெபம் பண்ணிட்டு. அந்த ஆவி செப்பரேட், அந்த ஆவியினுடைய எக்ஸிகியூஷன் செப்பரேட், அந்த ஆவிக்குரிய வல்லமை வேற, ஆனா நான் வேற. அது இன்ஃபீரியர் இல்லை, அது என்னுடையது, என்னுடையது. எனக்குள்ளே இருந்து ஒரு ஒரு கரண்ட் என்று வைத்துக் கொள்ளுங்களேன், ஒரு ஒயர் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, ஒரே வழியாக வர கரண்ட்டு. ஒன்று ஃபேனுக்கு போகுது, ஒன்று ஏசிக்கு போகுது, ஒன்று லைட்டுக்கு போகுது, ஒன்று குக்கருக்கு போகுது, எல்லாம் மாறி 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 போகுது. அது மாதிரி தேவனும் தேவன், பிதா பிதாவினுடைய ஆவி, பிதாவினுடைய வார்த்தை, பிதாவினுடைய சகலமும் அவர் மூலமாய் நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் அவருக்குள்ள இருக்கிறது. இருக்கு, இதை நம்ம தான் புரிஞ்சுக்கணும். இதை குறித்து நான் அடுத்த பகுதியில் நான் சொல்லிக்கிட்டேன். ஸோ ஆமென் தமிழ் டிவி சீரியலில் நீங்கள் பாருங்க. ஆதியாகம் முதல் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் தொடர்ந்து விளக்கிட்டே வர போகிறோம். இதுவரை இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடில் ஆதியில் தேவன் என்பதை பார்த்துருக்குறோம். இது தொடர்ந்து ஒவ்வொரு எபிசோடாக நான் போட்டுகிட்டே வரேன். இதை ஐந்து பார்க்கலாம், அதுக்கப்புறம் வார்த்தை வெளிச்சம் உண்டாயிற்று எப்படி என்று பார்ப்போம். இப்படி கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒவ்வொரு வசனத்துக்குள்ள ஒரு விளக்கத்தை நாம் பார்க்கலாம். இது பலருக்கு உபயோகமாக இருக்கும். தயவுசெய்து இதை ஆமென் தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பல செய்திகளை கேளுங்க. இது ஒரு நாட்களில் ஆழ்ந்த சிந்தனை உள்ள வார்த்தைகளை வெளிப்படுத்துகிற ஒரு சேனலாக இதை மாற்றுகிறோம், மாற்றிக்கொண்டு இருக்கிறோம். இதன் மூலமாக நூற்றுக்கணக்கான செய்திகளை போட்டிருக்கிறோம். அதனால தயவுசெய்து இதை நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லுங்க, மற்றவர்களுக்கும் ஆவிக்குரிய பைபிள் ஸ்டடி நடக்க ரொம்ப உபயோகமாக இருக்கும். காரணம், நம்ம எல்லா சபைகளும் ஒரே லெவலில் போ, ஒரே அடுத்த பகுதியை பார்க்கவே மாட்டேன்றாங்க. எங்க என்னுடைய முன்னோர் சொல்லி கொடுத்ததையே நான் கேட்டுட்டே இருக்கேன். தப்பு இல்லை, நான் தப்புன்னு நான் சொல்லவே வரல. ஆனா ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருக்கும் இல்லையா? அவங்க புரியாததை நான் புரியலாம் இல்லையா, புரிஞ்சுக்கலாம் இல்லையா? அப்படின்னு நீங்க ஏன் புரியக்கூடாது? கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? நல்ல பிதாவே, கொடாக்குடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த முதல் எபிசோட் மூலமாய் நீர் எங்களோடு கூட பேசி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். இன்னும் அதிகமாய் எங்களோடு கூட அப்பா நீ கற்றுக் கொடுத்தவைகளை நாங்கள் வெளிப்படுத்த புத்தியும் பலனும் ஜீவனும் எங்களுக்கு தருவீராக. உங்களுடைய கிருபை தாங்கட்டும், உங்களுடைய வல்லமை எங்களை நடத்தட்டும். இயேசுவின் நாமத்துல இதை கேட்கிற அத்தனை பேருக்கும் இன்றைக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக. அதிசயமானவர், ஆச்சரியமான எங்களை செய்கிற தேவன், எங்களோடு கூட வாங்க ஆண்டவர். ஆசீர்வாதம். இயேசு நாமத்துல ஜெயம் அடைகிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன் ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராங்க. ஆமேன். ஹல்லேலூயா.